ஓகே ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னைப்பர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது போல்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டிப்ஸ்ன்னு சொல்கிறத விட நான் எப்படி வந்து ஸ்னைப்பர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது என்ன, இப்போ என்ன கையில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூமும் கார்னைட்டு வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்ச கண் கார்னைட்டு தான் M24 விட. இப்போது ஏடபிள்யூமையும் கார்னைட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஏடபிள்யூமும் M24 சொல்லப்போனால் ஒரே சேம் ஸ்னைப்பர் தான், பட் கார்னைட் கூட கம்பேர் பண்ணச்ச கார்னைட் வந்து டிஃப்ரெண்ட், ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட். அதாவது எது ஈஸி எது கொஞ்சம் கஷ்டம் டஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்னைட் தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், ஆனால் அதுதான் கொஞ்சம் பவர் கம்மி, பட் ஆனால் எனக்கு அதான் பிடிக்கும். இதே இது ஏடபிள்யூம் M24 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. நான் எப்படி அதை வச்சு இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துக்கும் வந்து ஈக்குவலாக சேம் தான். அதாவது நீங்கள் ஏடபிள்யூக்கு போகிற அட்டாச்மெண்ட்ஸும் சரி, M24 போகிற அட்டாச்மெண்ட்ஸும் சரி, எல்லாமே ஈக்குவல் தான். நீங்கள் அதில் புல்லட் லூஃப் எதுவும் போட முடியாது, சீப் பண்ண மட்டும் தான் போட போகிறீங்க. இப்போ ஏடபிள்யூ யூஸ் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு டார்கெட்டை அது வந்து எந்தவித ஒரு ரீகாயிலும் இல்லாமல், அதாவது ஒரு புல்லட் ட்ராப் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் எனிமியை அட்டாக் பண்ணும். இதுக்கும் ஒரு புல்லட் ட்ராப்லாம் உண்டு, பட் அது ஒரு குறிப்பிட்ட ரொம்ப தூரத்தை தாண்டி போனால் மட்டும்தான். ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் அடிக்கும்போது அதுக்கு வந்து புல்லட் ட்ராப் ஏடபிள்யூக்கும் சரி M24 கிடையவே கிடையாது. பட் கார்னைட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நீங்கள் ஷார்ட் ரேஞ்சிலே கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் புல்லட் ட்ராப் லைட்டாக உண்டு. அதே இது லாங் ரேஞ்சில் யூஸ் பண்ணி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே வந்து புல்லட் ட்ராப் உண்டு. இப்போ நான் அந்த புல்லட் ட்ராப் பற்றியும் பேச போகிறேன். அதே மாதிரி எப்படி ஒரு எனிமியை நான் கவரில் இருக்கும்போது, அதாவது எனிமி வந்து ஒரு பில்டிங்குள்ளே ஜன்னலில் இருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில், அவனை வந்து நிறைய பேர் நான் அவனை இப்படிலாம் நாக் பண்ணும்போது எய்ம்பாட் அப்படின்னு சொல்கிறீங்க, லைவ்லேயும் சரி வீடியோஸ்லேயும் சரி, அது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது அதாவது எனிமி வந்து இந்த கார்சரை எனிமியோட ஹெட்டுக்கு நீங்கள் ஸ்கோப் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் ஹெட்டுக்கு நேராக நீங்கள் வச்சணும். இப்போ எனிமி தூரத்தில் இங்கே ஒருத்தர் தெரியறான்ல, ஸோ அவனுக்கு ஹெட்டுக்கு நேராகவே நான் கார்சரை வச்சுட்டு டக்கு நான் ஸ்கோப் ஆன் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா கார்சர் போய் நிற்கும் நம்மளோட ஸ்கோப்பு, அந்த ரெட் கலர் டாட்டு. ஸோ நீங்கள் டக்குன்னு அவன் தலை கொண்டு போய் நீங்கள் ஷூட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. கிராசர், இந்த கிராசர் எனிமி ரெண்டுமே உங்கள் கண்ணில் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்னைப்பர் கற்றுக்கலாம். இது வந்து நீங்கள் ரொம்ப நாள் கற்றுக்கலாம் அவசியம் கிடையாது, ஒரு 1 மந்த் வந்து இப்படியே நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்னைப்பர் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்துடும். இப்போ எனிமி இருக்கான், நீங்கள் எனிமியை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்தோ ஒரு பொசிஷனில் இருப்பீங்க, எனிமி மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா, டக்கு நீங்கள் ஸ்கோப் பண்ணுவீங்க. எங்கேயோ உங்களுக்கு ஸ்கோப் போகும், நீங்கள் மறுபடியும் அவன் தலை கொண்டு வந்தால் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதே நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிராஸரை எனிமி தலைக்கிட்ட நீங்கள் மறைவாக இருக்கும்போதே அவன் தலைக்கு நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கோப் ஆன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, பாடி கிட்ட தான் இருக்கும். நான் என்னையுமே வந்து ஹெட்ஷாட் அடிக்க தான் ட்ரை பண்ணுவேன், தவிர இந்த பாடியெலாம் அடிக்க ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ அதனால் டக்குன்னு ஸ்கோப் ஆன் பண்ணும்போது அவன் பாடி கிட்ட எங்கேயாவது இருந்தாலும் நான் ஹெட்டு கொண்டு போயிட்டு தான் டக்குன்னு ஷூட் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நான் ஷூட் பண்ணுறது, இப்படி தான் நான் பழகினேன், ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. அண்ட் இன்னொன்றுன்னா, ரன்னிங்கில் ஹெட் ஷாட் அடிக்கிறது, ரன்னிங்கில் பாடி ஷாட் அடிக்கிறது, ரன்னிங் ஷாட்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனிமி அவன் ஓட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு இங்கிட்டிருந்து இப்படி மூவ் ஆனில் ஓட்டிருக்கான் அப்படின்னா, அதே ரன்னிங்கில் அவன் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த இடத்துல அவன் ஓடி வரான் அப்படிங்கிற பட்சத்தில், இதோ கொஞ்சம் அதாவது 1 இன்ச்சுக்கு நீங்கள் அவனுக்கு ஃபார்வர்டில் ஷூட் பண்ணும். ஸோ ஷூட் பண்ணிங்க அப்படின்னா ஓடி வரும்போது கரெக்டாக அவன்கிட்ட ஷாட் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அதுதான் இப்போது ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது இதே நம்ம எடுத்துப்போமே, இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த இதுதான் டார்கெட் வச்சுருக்கேன், ஓகேவா, அது போட்டோம். இப்போது நான் இப்போ அதை ஷூட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கேட் கரெக்டாக அந்த கேப்புக்குள்ளே வரும்போது நான் ஷூட் பண்ணும் இருக்கேன் அப்படின்னா, அது கரெக்டாக பாருங்கள், அந்த இடத்துல அந்த ரேஞ்சுக்கு வரும்போதே நான் ஷூட் பண்ணும், புரியுதா? அதாவது இந்த கரெக்டாக அது உள்ளே வந்தோன்னே நான் ஷூட் பண்ணல, அது கரெக்டாக இது உள்ளே என்ட்ராகும்போதே நான் ஷூட் பண்ணுறேன் அதை, புரியுதா? கரெக்டாக ஒரு 1 இன்ச் தான். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவில் இருக்குது, அதனால நான் வந்து 1/2 இன்ச்சில் வச்சு ஷூட் பண்ணேன். இது எனிமி ஓடும்போது அவன் ரன்னிங்கில் செம்ம ஸ்பீடாக ஓடுவான். ஸோ அப்படி ஓடும்போது நீங்கள் ஒரு 1 இன்ச்சு ஃபார்வர்டில் நீங்கள் ஷூட் பண்ணால் தான் அவன் மேலே வந்து அடி கரெக்டாக விழும், இல்லைன்னா அவன் வந்து எஸ்ஐ ஓடிடுவான். ஸோ அந்த 1 இன்ச்சை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இது சொல்கிறேன், அதாவது நம்ம புல்லட் ட்ராப் இருக்குது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஏடபிள்யூமுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நான் ஏடபிள்யூம் இது M24 ரெண்டே எதுனா கன்சிடர் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே வந்து புல்லட் ட்ராப் சேம் தான், ஓகேவா? இப்போது ஏடபிள்யூம் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த 200 மீட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் சென்ட்ராக சுடுறேன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, சென்ட்ராக ஷூட் பண்ணுறேன்னா அதோட மார்க் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், சென்ட்ரா ஷூட் பண்ணது ஒரு 0.001% வந்து லைட்டாக ட்ராப்பில் தான் விழுந்திருக்கு. அதே இது நான் கார்னைட் எடுத்துகிட்டு அதே 200 மீட்டரில் அதே சென்டரில் வச்சுட்டு ஷூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கே போட்டிருக்கு பாருங்கள், சென்டரில் வச்சது
கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் ட்ராப்பில் இருக்குது, இவ்வளோ தூரம் ட்ராப்பில் இருக்குது. இப்போ சப்போஸ் ஒருத்தன் இப்படி ஹரிசாண்டலாக படுத்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நீங்கள் ஹெட்ஷாட் ட்ரை பண்ணுறீங்க. அதாவது ஹரிசாண்டல் மீன்ஸ் இப்படி, ஓகேவா, இந்த இந்த கோடு மாதிரி அப்படி படுத்துட்ருக்கான், அவனுக்கு நீங்கள் ஹெட்ஷாட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஷூட் பண்ணும்போது அது இந்த நம்ம இந்த இடத்துல ஷூட் பண்ணது கொஞ்சம் தான் உங்களுக்கு ட்ராப் ஆன மாதிரி தெரியுது. அதே இது எனிமி இந்த இந்த இடத்துல படுத்துருந்தானா ஒரு புள்ளி தான் எனிமியோட ஹெட் இருக்கும். ஸோ அந்த புள்ளியில் நீங்கள் மார்க் கரெக்டாக வச்சு ஷூட் பண்ணிங்கன்னா அவன் தலையில் ஹெட் ஷாட் ரிஜிஸ்டர் ஆகாது. ஏன்னா அவனுக்கு கீழே ஒரு பாயிண்ட் ஒன்று தான் கீழே குறைஞ்சி ட்ராப் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அதிலே அவன் தப்பிச்சிருவான், புல்லட் அவனுக்கு முன்னாடி பட்ட மாதிரி காதை உரசிட்டு போகும், டக்குன்னு வச்சு ஓடி போயிடும் அப்படி தலைவர். ஸோ அதனால என்ன பண்ணால், அவனுக்கு தலைக்கு கொஞ்சம் மேலே வச்சு ஷூட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அவன் தலையில் போய் ஷாட் விழும், அவன் எனிமி டவுன் ஆகிடுவான். கார்னர் ஹெட் யூஸ் பண்ணுறது இப்படி தான். நீங்கள் ஏடபிள்யூஎம்க்கு அப்படி புல்லட் ட்ராப் இருக்குன்னு நினச்சிட்டு கொஞ்சம் மேலே வச்சு சுட்டிங்கன்னா அப்போயும் எனிமி ஓடிடுவான். ஏடபிள்யூஎம்க்கு வந்து அவன் தலையை பார்த்து நீங்கள் சுட்டிங்கனாலே கரெக்டாக அவன் மேலே ஷாட் விழுவும். பட் கார்னர் ஹெட்லாம் அப்படி கிடையாது, அதாவது தூரத்தில் இருக்கிற எனிமியை நீங்கள் டார்கெட் பண்ணுறப்போ. ஸோ இது மட்டும்தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது ஸ்னைப்பர் யூஸ் பண்ணும்போது. நான் சொன்ன வள 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 கொய கொயன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் இருக்க போகிறது ரெண்டே ரெண்டு மேட்டர் தான். நான் சிம்பிளாக லாஸ்ட் இன்னொரு தடவை ரீகால் பண்ணுறேன். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு புல்லட் ட்ராப் ரெண்டு கண்ணுக்கு எது எப்படின்னு முதல் ட்ராப்பிங்கை கண்டுபிடிச்சிக்கோங்க, ஓகேவா. AWM-24 ரெண்டுக்கும் சேர்ந்து தான் நீங்கள் எனிமி தூரத்தில் இருக்கும்போது அவன் ஹெட்ல ஷூட் பண்ணிங்கன்னா அவன் ஹெட்ல ஷாட் ரிஜிஸ்டர் ஆகும். இதே இது கார்னேட்னு வச்சுக்கோங்களேன், அவன் தூரத்தில் இந்த இடத்துல ஹரிசாண்டலாக படுத்துட்ருக்கான் அப்படின்னா அவன் ஹெட்டில் நீங்கள் அடிக்கும்போது ஹெட்டில் புல்லட் படாது, கொஞ்சம் கீழே பட்டுரும், அவன் ஓடிடுவான். ஸோ அதனால் கொஞ்சம் ஹெட்டுக்கு மேலே வச்சு அடிக்கணும். ஸோ இதுதான் கார்னேட்டோட அந்த புல்லட் ட்ராப்போட விஷயம். இந்த சீக் பேட் போடாமல் நீங்கள் வெறும் புல்லட் லூஃப் போட்டு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், புல்லட் ட்ராப் இன்னுமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போ நான் ஷூட் பண்ணுறேன்னா பாருங்கள், சென்டரில் வச்சு ஷூட் பண்ணோம் அப்படின்னா எங்கே விழுந்திருக்கு பாருங்கள் ஷாட்டு, சென்டர் இந்த கிராஸர் சென்டரில் வச்சு அடித்தோம், இந்த எண்டில் விழுதாது. ஸோ புல்லட் லூஃப் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற புல்லட் ட்ராப் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சீக் பேட் போட்டிங்க அப்படின்னா புல்லட் ட்ராப் ஓரளவு இருக்கும். இதே இது இந்த புல்லட் லூஃப் போட்டிங்கன்னா அந்த புல்லட் ட்ராப் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகும், ஓகேவா. ஆனால் எதுக்குடா அந்த புல்லட் லூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரீலோடிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புல்லட்டுக்கும் ரீலோட் டக்கு டக்குன்னு பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் லூப் யூஸ் பண்ணுவேன், சீக் பேட் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து புல்லட் ட்ராப் நான் ரொம்ப நாள் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து கரெக்டாக ஓரளவு நான் யூகிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணிவிடுவேன் புல்லட் ட்ராப் கார்னேட்டிட்ட. ஸோ அதனால் நான் வந்து புல்லட் லூப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டார்டிங் சீக் பேட்டோட யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் புல்லட் லூப் போட்டிங்க, புல்லட் லூப் கார்னேட்டிட்டு போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் சொன்ன அந்த கார்சர் மேட்ரு, ஓகேவா. அதாவது நீங்கள் ஏதாவது பில்டிங்கில் மறைஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் கண்ணில் பட வேண்டியது, நீங்கள் ஒரு ஸ்னைப்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களை கண்ணில் பட வேண்டியது இந்த கிராஸரோட அந்த சென்டர் மார்க்கும் எனிமியோட ஹெட்டும், ஓகேவா. அது ரெண்டு தான் உங்கள் கண்ணில் இருக்க வேண்டியது. மறைஞ்சிருக்கும் போதே நீங்கள் வந்து இந்தோ இப்போ நான் இதை தான் டார்கெட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் கார்சரையும் பார்க்குறேன், அதையும் பார்க்குறேன் அப்படின்னா கார்சரை கரெக்டாக அதுக்கிட்ட வச்சுப்பேன், ஓகே. ஆனால் அந்த இடத்துல எனிமி இருந்தானா இப்போ நான் நிற்கிறது தெரியாது அவனுக்கு. பட் ஆனால் என் கண்ணுக்கு அவன் தெரியறான், கிராஸரை அவன் ஹெட்டுக்கு நான் வச்சுருக்கேன். டக்குன்னு ஸ்கோப் ஆன் பண்ணுறேன்னா பாருங்கள், இந்த இடத்துக்கு போது நான் டக்குன்னு கொஞ்சம் மூவ் பண்ணி சென்டரில் வச்சு அடிச்சிருவேன், ஓகேவா. இதே இது என் கண்ணுக்கு நான் திடீர்னு எங்கேருந்து ஓடி வரேன், ஓடி வந்து டக்குன்னு ஒளிஞ்சிக்கிட்டேன், என் கண்ணுக்கு எனிமி தெரியறான், எனிமி நான் சொன்ன அதே மார்க்கு தான், டக்குன்னு அவன்கிட்ட ஸ்கோப் ஆன் பண்ணுறேன்னா இங்கே கிட்ட வருது, நான் மறுபடியும் அவன்கிட்ட கொண்டு போய் சென்டரில் வச்சு அடிக்கணும். நான் சொல்கிற மேட்டர் அதுதான். நீங்கள் கிராஸரை மட்டும் பார்க்காம எனிமி மட்டும் பார்த்தீங்கன்னா கிராஸர் எங்கேயோ போவோம், மறுபடியும் அவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே அவன் திரும்பி பார்த்து நம்மளை அடிச்சிருவான். கிராஸரையும் பார்த்துட்டு இப்போ நான் அதே மாதிரி சடனாக ஓடி வந்து கிராஸரையும் பார்த்துட்டு அது எனிமிக்கு நேராக தலைக்கு நேராக வச்சு டக்குனு ஸ்கோப் ஆன் பண்ணேன்னா அவன் கிட்ட போவோம், நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிருவேன். ஸோ அவ்வளோ தான் மேட்ரு. ஓகே காய்ஸ், ஸோ இவ்வளோ தான். ஆனால் நான் ரொம்ப வள வள கொல கொலன்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஸ்னைப் பண்ணிக்கலாம். ஸோ எப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில் பண்ண அழுத்தி ஆளில் போடுங்க, அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும். ஸோ இதே மாதிரி இனிமேல் வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் நம்ம நிறைய பேருக்கு டிப்ஸ் இந்த மாதிரி வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி போடலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் கீழே கமெண்ட்ஸில் எப்படிலாம் போடலாம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டடா, பை பை, சி யூ கைஸ், ஜுமா. We'll be right back.